ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, 230 வோல்ட்லேருந்து 300 வோல்டேஜ் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வந்து யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்டபிள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இதோட இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன், இதோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம மல்டிமீட்டரில் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 231, 232 தான் கொடுக்குறோம். பட் இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 272 வருது. ஸோ இதோட யூஸ் என்னென்னா, சில இடங்களில் சில பொருள் வந்து வோல்டேஜ் வேரியேஷன் மூலயமா டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேமேஜை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கேன். ஸோ இது மூலயமா ஒரு நார்மலான ஒரு ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வர அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள், 218 சம்திங்கில் வருது. ஸோ இது மூலயமா நான் ஒரு மோட்டர் ரன் பண்ணுறேன். அந்த ஸோ இப்போ இந்த ஏசி வோல்டேஜில் 270 ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, வோல்டேஜ் வந்து 270 இருக்குது. ஆம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.29 அந்த சம்திங்கில் வருது. ஸோ இப்போ நான் இதோட வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணுறேன், 230 கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ அதே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.4746 தான் வருது. ஸோ இப்போ இதிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியலோட எந்த ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் ஃப்ரேமிங் பம்ப் தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.